ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது ஒரு மெட்ரோ அப்டேட்டே தான், பட் நீங்கள் எதிர்பார்த்தது இதில் இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது, வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். சென்னை மெட்ரோ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குன்னு தெரியுமா? இந்தியாவோட 4வது பெரிய மெட்ரோ, டெல்லி, ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் மெட்ரோக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ 2007 யோசிச்சு 2009 கட்ட ஆரம்பிச்சு 2015 கட்டியே முடிக்கப்பட்டுச்சிருச்சு. பேஸ் இப்போ 2வது பேஸ் வேற கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. மெட்ரோ கட்டுறது என்னமோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணி தான் கட்டுறாங்கனாலும் கூட, இதோட ஃபர்ஸ்ட் பேஸ் கட்டுறக்கே நம்ம கவர்மெண்ட் வந்து 20,000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கு. இப்போ செகண்ட் பேஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதோட எஸ்டிமேட் மட்டுமே 44,000 கோடி. டோட்டல் அமௌண்ட் மெட்ரோ சென்னைக்கு மட்டும் 64,000 கோடி. பட் சென்னை மெட்ரோ ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னமோ, இதுக்கு செலவு பண்ண இந்த 64,000 கோடி ரூபா கிடையாது, பண்ணிட்டுருக்கிற 64,000 கோடி ரூபா கிடையாது. பிரச்சனை என்னமோ, இதுக்கு வருஷத்துக்கு செலவாகக்கூடிய 812 கோடி ரூபா தான். வருஷத்துக்கு ஆவரேஜாக 812 கோடி ரூபா சென்னை மெட்ரோ செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதிலிருந்து அவங்க கிடைக்கக்கூடிய வருமானம்னு பார்த்தா 287 கோடி ரூபா தான். பாக்கி இருக்கிறது 525 கோடி ரூபா நஷ்ட கணக்கு. இந்த நஷ்ட கணக்கை வந்து வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மெட்ரோக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, 5 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. 525 கோடி ரூபாங்கிற ஆவரேஜ் கணக்கில் மொத்தமாக இது வரைக்கும் வந்து 3,000 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க இந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்டுறதுக்காக. இது என்னன்னா காமெடி, ஆரம்பித்ததே 2015 தான், இப்போ ஆயிருக்கிறதே 2022 தான். ஸோ கிட்டத்தட்ட எல்லா வருஷமே கொடுத்துருக்குறாங்க போல் இருக்கு. ஏற்கனவே ஃபஸ்ட் பேஸே 525 கோடி ரூபா வருஷத்துக்கு நஷ்டம் கொடுத்துட்டு இருக்கும்போது இப்போ செகண்ட் பேஸ் வேறு போயிட்டுருக்கு. குட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வந்துட்டால் இந்த கோடிகளெல்லாம் சகஜந்தானப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு கேட்குது. அது செலவு பண்ணுறதெல்லாம் தப்பே கிடையாது. அதே கரிசனம் வந்து அப்படியே கோயம்புத்தூருக்கும் கொஞ்சம் காமிச்சு, நம்ம ஊருக்கு அந்த மெட்ரோன்னு என்னென்னு காமிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் மனசு நமக்கும் கொஞ்சம் ஆறும். இப்போதைக்கு கோயம்புத்தூர் மெட்ரோ அப்டேட் கேட்காதீங்க. டிபிஆர் ரிப்போர்ட் வர வரைக்கும் சும்மா வந்து இதுலேயே வர மெசேஜஸை பார்த்துட்டு அதை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். விரும்பல கரெக்டான டிபிஆர் ரிப்போர்ட் வரட்டும் ஃபைனலாக, அதுக்கப்புறமா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.